ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுவோட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இன்னும் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணலை, இல்லை நீங்கள் வந்துட்டு டுவெல்த்தில் வந்து ஒரு நாள் பாடம் வந்துட்டு நீங்கள் ஃபெயில் ஆகி அதை வந்துட்டு நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் பாஸ் பண்ணி இன்னும் காலேஜ் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சேர்கிறதுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ காலேஜஸில் ஜாயின் பண்ணலைன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் கவர்மெண்ட் காலேஜஸில் எந்த கவுன்சிலிங்குமே இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்துட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ வாங்க, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது எப்படி நம்ம வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அப்படி தான் ப்ரொசீஜர் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி தான் நடந்து முடிஞ்சு காலேஜ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, மொத்தம் வந்துட்டு தமிழ்நாட்டில் 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது. இதுக்கு வந்துட்டு மே மாதம் தொடங்குச்சு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மே மாதம் 29 தொடங்கி ஜூலை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் நடந்துச்சு. மொத்தம் இருக்கக்கூடிய 164 காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா 111,300 சீட்டுக்கு வந்துக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க. இதில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 246,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு 116,000 சீட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகிருக்குது. மிச்சம் வந்துட்டு 9,820 சீட் வந்துட்டு இன்னும் காலியாக தான் இருக்குது. அதில் வந்துட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இன்னும் ஜாயின் பண்ணலை. அந்த சீட் வந்துட்டு வேக்கன்சியாக தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இருக்குது. நோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் அட்மிஷன் பண்ணலை. ஸோ அதுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஃபில் பண்ணுவோம், அதுக்காக வந்துட்டு நம்ம கவுன்சிலிங்லாம் வந்துட்டு பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த 9,820 சீட்டையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க நேரடியாக அட்மிஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் காலேஜில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்களுடைய வெப்சைட்டு TNGASA அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் டீட்டெயிலை செக் பண்ணிக்கலாம். அதில் என்ன டீட்டெயில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜஸில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த காலேஜஸில் நீங்கள் போய் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை, நீங்கள் எந்த குரூப் படிச்சிருக்கீங்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே என்ன சீட் வந்து காலியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNGASA வெப்சைட்டை போய் ஃபஸ்ட்டே செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எந்த காலேஜ் எந்த சீட் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கண்ட் இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் டேரெக்டாக போய். ஸோ அதுக்கு டேட் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ எப்போ வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வர்ற திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது August 21 இந்த ஸ்ட்ரெயிட் அட்மிஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருந்துக்கோங்க, நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தான் இருக்கும். காலேஜஸ் இன்னும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் 12th எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் என்ன செய்யுங்க, அட்மிஷனை போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வேணும் என்ன தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு லிங்க்கில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களை கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.